கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை கொலோசேயர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழுத்திருங்கள். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு ஜெபம் முக்கியமாக அமைகிறது. ஜெபம் என்பது மனிதன் தேவனோடு தொடர்பு கொள்வதாகும். நமது பிரச்சனைகளை, நமது வேதனைகளை, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு தேவனிடத்தில் நாம் செய்கிற வேண்டுதலின் பெயர்தான் ஜெபமாகும். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காதவர்களுக்கு தேவனோடு ஒரு உறவு, ஐக்கியம் இருக்காது. ஜெபம் என்பது இயேசு கிறிஸ்துவின் கட்டளையாகும். வேதத்திலே இயேசு கிறிஸ்து அதிக நேரம் ஜெபத்தில் இருந்தார் என்று நாம் பார்க்க முடியும். மார்க்கு எழுதின சுவிசேஷ பகுதி 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஹாலிலுயா. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை சொஸ்தமாக்கினார். அநேகம் பிசாசு பிடித்த மக்களையும் விடுதலை பண்ணினார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயங்களுக்கு போய் போதகம் பண்ணி அசுத்த ஆவிகளை துரத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் இரவெல்லாம் ஜெபம் செய்துவிட்டு பகலிலே போதிக்கவும், மக்களை வியாதியிலிருந்து குணப்படுத்தவும், பிசாசுகளை துரத்தவும் செய்தார். இரவு முழுவதும் தனித்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் செய்தார். பிதாவோடு இரவெல்லாம் தொடர்பு கொண்டார். வல்லமையை தரித்து கொண்டு பிரசங்கம் பண்ணவும், பிசாசுகளை துரத்தவும் செய்தார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழ்கிற நாம் அதிக அற்புதங்களையும் அநேக அடையாளங்களையும் செய்கிற அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வருகிறது. வேதத்திலே தானியேலுடைய வாழ்க்கையில் இடைவிடாமல் தேவனை ஆராதித்ததினால், ஒரு ஜெப வீரனாய் இருந்ததினால் அவருடைய வாழ்க்கை ஜெயமாக முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இடைவிடாமல் எப்பொழுதும் நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும். நாம் ஆவியில் ஜெபம் பண்ணும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவருமே நம்மோடு தொடர்பு கொள்வார்கள். ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது மாம்ச பலவீனங்கள், பிசாசின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். ஆவியில் ஜெபம் பண்ணுதல் விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு பெரிய ஆயுதமாகும். இடைவிடாமல் அந்த ஆயுதங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பிசாசின் அரண்களை நாம் நிர்மூலமாக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அவருக்கு ஜெபத்திலே நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து வழி நடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, இடைவிடாமல் ஜெபம் செய்வோம். ஜெபத்திலே உறுதியை தரித்திருப்போம். விழித்திருந்து ஜெபம் செய்வோம். சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் செய்வோம். அப்பொழுது சத்துருக்களை நாம் ஜெயிக்க முடியும். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய புது கிருபையினால் எங்களை நிரப்பி, எங்களை பாதுகாத்து, எங்களை வழிநடத்தி வருகிற அந்த அன்பிற்காக மக்கு ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்துகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியாக எங்களுக்குள் தங்கியிருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஜெபாவியினால் எங்களை நிரப்புகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம்.
ஒவ்வொரு நிமிடமும் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நேர்த்தியா எங்களை நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெபாவினால் நிரப்புவீராக. இடைவிடாமல் ஜெபம் செய்யவும், ஜெபத்திலே காத்திருந்து தேவனோடு தொடர்பு கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்களை கொடுத்து என் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கடந்து செல்லட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்களை கொடுத்து என் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள் எல்லாவற்றிலும் என் தேவனீர் கூடவே இருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் நீரே கூடவே இருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் அளவில்லாமல் பெருகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் நீர் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.